ஹே கைஸ், வெல்கம் பேக். மார்க்கெட்டில் நம்ம ரெகுலராகவே வந்து அமோலெட் டிஸ்பிளே வாட்ச் பார்த்துருப்போம். பட் இந்த வாட்டி நாய்ஸ்லேருந்து அமோலெட் டிஸ்பிளே வாட்ச் தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் கஸ்டமைஸ் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் எல்இடியோட நாய்ஸ் வந்து அல்ட்ரா 3 லூமினரி ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்ச் எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, என்ன கலர் வேரியன்ஸ்லாம் இருக்குது, அன்பாக்சிங் இதோட ரிவ்யூ எல்லாமே வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட்டாக போன அந்த ப்ரைம் டே சேலாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டோட கோட் சேல் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சேல் வந்து நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த சேலோட லென்த்துமே வந்து நமக்கு கொஞ்சம் அதிகம். ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த சேல் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இல்லை. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த சேல் கொண்டு வராங்க. இந்த சேலோட அப்டேட்ஸ் பற்றி சீக்கிரமாக பார்க்கலாம். பட் இந்த மாதிரி சேலில் முக்கியமான டீல்ஸ் எல்லாமே வந்து ரெகுலராக நம்ம டெலிகிராம் ஏடிடி டீல்ஸ் சேனல் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காம அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான டீல்ஸ் எதுவும் மிஸ் பண்ண மாட்டேங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்மகிட்ட வந்து நாய்ஸோட கலர் ஃபிட் அல்ட்ரா 3 லூமினரி ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து பிளாக் அண்ட் ஸ்பேஸ் ப்ளூ கலர். ஸோ ஃப்ரண்ட் சைடில் வந்து லூமி அலர்ட் இருக்கதா சொல்கிறாங்க, லூமி பிங்கு. வாட்சோட ஃப்ரண்ட் சைடில் வந்து நோட்டிஃபிகேஷன் அலர்ட்காக வந்து ஒரு எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அமோலெட் டிஸ்பிளேயோட வருது இந்த ஸ்மார்ட் வாட்ச். எம்ஆர்பி வந்து 6999 போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே வந்து புக் மை ஷோ வவுச்சர், நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ் அண்ட் யூசர் மேனுவல் இருக்குது. அடுத்து வந்து வாட்ச் அண்ட் தென் ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் இருக்குது. பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டு ஸ்டாப் கலருமே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் ஸ்டாப்லேயுமே வந்து ஒரு டெக்ஸ்டர் பேட்டர்ன் பார்க்குறதுக்குமே வந்து வாட்சோட ஓவரால் லுக்கு பயங்கரமாக எலிவேட் பண்ணுது. ஸோ ப்ளூ கலர் வாட்ச்லேயுமே வந்து ஃப்ரேம் மைல்டாக வந்து அந்த ப்ளூ ஷேட் பார்க்குறதுக்குமே வந்து நல்லாயிருக்கும். ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் ஃப்ரேம் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மெட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாக் கலர் ஸ்டாப்லேயுமே வந்து ஒரு மெட்டாலிக் கிரே மாதிரி ஒரு டார்க்கு கிரே கலரில் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரேம் கலர் பார்க்குறதுக்குமே வந்து செமையாக இருக்குது. அண்ட் உள்ளே அந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபங்க்ஷனல் க்ரௌனாகவும் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இதுக்குள்ளே வந்து நாய்ஸோட பிராண்டிங் வந்து எம்பட் பண்ணது சூப்பராக இருக்குது. ஸோ வாட்சோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துலாம். ரைட் சைடில் வந்து மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன், அதுக்கு மேலே வந்து மைக் இருக்குது, பேக் சைட் சென்சார்ஸ், அது கீழே வந்து சார்ஜிங் போட்டிருக்கு. அண்ட் லெஃப்ட் சைடு வந்து ஸ்பீக்கர் வென்ட்டு அண்ட் இங்கே ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேபி இது வந்து ஆக்டிவிட்டி ட்ரிகர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் பாட்டமில் வந்து நமக்கு எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்இடி ஃப்ளாஷோட பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. சிலிக்கான் ஸ்டாப் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ரிமூவபிள் ஸ்டாப் தான் இது, 22mm ஸ்டாப்பு. ஸோ ஈஸியாக ரிமூவ் பண்ணி நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டாப் கூட வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம குயிக்காக வாட்ச் வியூவை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ டாப்லேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற வந்து நம்ம பார்த்துக்கலாம். பட் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியாது. அண்ட் கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, பவர் சேவிங் மோடு வந்து எடுத்துகிட்டு போகிறது, செட்டிங்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன் இருக்குது. செட்டிங்ஸ்குள்ளே போனால் ரிஸ்ட் அவைக்கு வந்து எனபிளாக டிசேபிள் பண்ணிக்கலாம். டாப் டு வேக் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. வாட்ச் வந்து டபுள் டேப் பண்ணியுமே வந்து நம்ம வேக்கப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது அண்ட் ஸ்க்ரீன் வந்து எவ்வளோ நேரம் ஆனில் இருக்கணுமோ அதை வந்து நம்ம இங்கேருந்து செக் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட் இருக்குது. ஆஃப் ஸ்க்ரீன் டயல் வந்து 4 டயல் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து அனலாக டிஜிட்டல் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்வேஸ் ஆன் வந்து கம்ப்ளீட் ஆனில் இருக்கணுமா இல்லை ஷெட்யூல்ட் டைமில் வந்து ஆன் பண்ணணுமான்றத வந்து நம்ம மாற்றிக்கலாம். டிஎன்டி ஆப்ஷன் இருக்குது. லெஃப்ட் சைடில் டவுன் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது பை டிஃபால்ட்டாக வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் டாப்க்கு வந்து ஒர்க் அவுட், லாங் ப்ரெஸ்க்கு வந்து நம்ம அந்த காலிங் மெனு வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி. ஸோ வேறு ஃபீச்சர்ஸ்மே வந்து நீங்கள் மேப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் மெனு வியூ வந்து லிஸ்ட்டில் வேணுமா கிரிட்ல வேணுமான்றது பார்த்துக்கலாம். ஆட்டோ ஸ்போர்ட் டிடெக்ஷன் மோட் இருக்குது, இது வாக்கிங் ரன்னிங் இதெல்லாமே வந்து டிடெக்ட் பண்ணோம். அண்ட் செட்டிங்ஸில் வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து நம்ம மெனுக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க, மெனுக்குள்ளே நாய்ஸ் ஹெல்த் இருக்கும். ஹெல்த்தில் வந்து ஹார்ட் ரேட், SPO2 இதெல்லாமே வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நாய்ஸ் பஸ்க்குள்ளே ரீசெண்டாக யார் கால் பண்ணோம், கால் ஹிஸ்ட்ரி, கான்டாக்ட்ஸு, டயல் பேட் இதெல்லாமே இருக்கும். இதெல்லாமே வந்து நம்ம க்ளீனாக பார்த்துக்கலாம். கிளாக்குள்ளே வந்து நான் அலாரம் செட் பண்ணிக்கலாம். டைமர் ஆப்ஷன் இருக்குது, ஸ்டாப் வாட்சு. அண்ட் ஒர்க் அவுட் வந்து 100+ ஒர்க் அவுட் மோட் இருக்கும். ஸோ இங்கே அண்ட் ரீசெண்டாக என்ன நம்ம ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்டுக்குள்ளே வந்துட்டு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ரிமைண்டர் ஆப்ஷன் இருக்குது. ஃபோனோட மியூசிக்குமே வந்து நம்ம வாட்ச்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறமா வெதர் ஆப்ஷன், வாட்ச் ஃபேஸஸ் வந்து மெனுலேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஃப்ளாஷ் லைட்டு, கால்குலேட்டர், செட்டிங்ஸு. ஸோ வாட்ச்வே ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கும், ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகிடலாம் நம்ம. இது வந்து பழைய வாட்ச்வே. அந்த லூமி அலர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி வந்து நம்ம பார்த்துலாம். ஸோ நாய்ஸ் ஃபிட் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்புக்குள்ளே டாப்பில் வந்து நமக்கு அந்த வாட்ச் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறமா லூமி அலர்ட்னு கொடுத்துருப்பாங்க. சார்ஜிங்க்கு வந்து என்ன லைட் வேணுமோ அதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ லோ பேட்டரிக்கு வந்து ரிமைண்டர் வேணுமா இல்லையான்றத செட் பண்ணிக்கலாம். கால் அலர்ட்ஸ்க்குமே வந்து ரிமைண்டர் எனபிள் பண்ணிக்கலாம். ஆப் நோட்டிஃபிகேஷனில் கலர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ரெட்டு, க்ரீன், எல்லோ, ப்ளூ, ஒயிட், 5 கலர்ஸ் வந்து வாட்ச் சப்போர்ட் ஆகும். க்ரீன்குள்ளே வந்துட்டு வாட்ஸ்அப் வந்து நம்ம க்ரீன் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ரெட்டு வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது நமக்கு அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகும். அண்ட் ஆல்வேஸ் ஆன் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட்ச் கண்டினியூஸாக வந்து நம்ம கீழே அந்த எல்இடி வந்து க்ளோ ஆகிட்டுருக்கோம். அதோட கலர்ஸ் கூட வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லோ, க்ரீனு, ப்ளூ, ஒயிட். ஸோ இம்மீடியட்டாக வந்து நம்ம கலர் சேஞ்ச் ஆகிட்டால் நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து நம்ம கலர்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். லூமி பிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஆட் பண்ணுறேன்.
இந்த க்ளோ ஃப்ரெண்டில் வந்து அப் டு 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவங்களுமே வந்து சேம் வாட்ச் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் அவங்க ஆன்லைனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம இந்த இமோஜியை வந்து சென்ட் பண்ணலாம். அண்ட் காலிங் யூஏ வந்து இப்படி தான் இருக்கும். கால் வந்து அட்டன் பண்ணலாம், கட் பண்ணலாம். அண்ட் குயிக் ரிப்ளை ஆப்ஷனுமே அது இருக்குது. அண்ட் தென் கால் வந்து நம்ம மியூட் பண்ணுற ஆப்ஷனுமே வந்து தராங்க. ஒன்ஸ் கால் அட்டன் பண்ணதுக்கப்புறமா யூஏ வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ வால்யூம் வந்து இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், கால் கட் பண்ணலாம், மியூட் பண்ணலாம். கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் வந்து இந்த பர்டிகுலர் யூஏயில் வந்து கிடையாது. இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாகவே வந்து நாய் ஸ்மார்ட் வாட்சஸில் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஃபீச்சரானால் இந்த ஃபங்க்ஷனல் க்ரௌன் சப்போர்ட் வந்து இந்த வாட்ச்லேயும் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் பட்டனாகவும் ஆக்ட் ஆகும், ஃபுல்லி ஃபங்க்ஷனல் க்ரௌனாகவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணியுமே வந்து கம்ப்ளீட்டாக மெனு நேவிகேட் பண்ணுறது, வாட்ச் ஃபேஸ் மெனுக்குள்ளே போயிட்டு ரொட்டேட் பண்ணால் வாட்ச் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் செட்டிங்ஸ்லேருந்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது யூஐயுமே வந்து நம்ம ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷனல் க்ரௌன்மே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்ருக்கு. இந்த வாட்சோட சைடு ஃப்ரேம் வந்து மெட்டல் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. பேக் வந்து எப்பவும் பார்க்குற மாதிரி பிளாஸ்டிக் தான், பட் அதுவே வந்து இந்த வாட்டி கொஞ்சம் கிளாஸியாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்குமே வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. வாட்ச்மே வந்து ரொம்ப ஹெவியாக தெரியல, கையில் வியர் பண்ணுறதுக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஓவர் நைட் ஸ்லீப் ட்ராக் பண்ணுறதுக்கெல்லாமே வந்து வியர் பண்ணியிருந்தேன், எந்த ஒரு இச்சினஸ் அந்த மாதிரி வந்து ஃபீல் இல்லை. ஸ்டாப்போட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது, லாங் வியருக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் தின் ட்ரெஸ் இருக்கும் வியர் பண்ணால் வாட்ச் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும், பட் ரெகுலர் ரிஸ்க் இருக்கவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து கையில் சூட் ஆகிடும். அடிஷ்னலாக இந்த வாட்ச் வந்து IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் ஃப்ளாஷஸ் எல்லாமே வந்து ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணும். இந்த கலர்ஸ் நம்ம பார்த்தோம்னா நம்மகிட்ட வந்து இந்த நேவி ப்ளூ கலர் அண்ட் பிளாக் கலர் இருக்குது. இந்த வாட்டி அடிஷ்னலாக வந்து க்ரீன் கலரில் வந்து நைலான் ஸ்டாப்போட கொண்டு வந்திருக்காங்க. அது பார்க்குறதுக்குமே வந்து லுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ அந்த நைலான் ஸ்டாப் மட்டும் ரெகுலர் சிலிகான் ஸ்டாப்போட 500 ருபீஸ் அதிகம். சிலிகானில் வந்து ப்ளூ, க்ரீனு, ப்ரௌன் அண்ட் பிளாக் 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து இந்த வாட்டி 1.96 inch AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 600 nits வரைக்குமே வந்து பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்குது. இன்டோரில் வந்து நமக்கு மோஸ்ட் ஆஃப் பிரைட்னஸ் வந்து இஷ்யூ இல்லை. அவுட்டோரில் உச்சி வெயிலில் யூஸ் பண்ணுறப்போ மைனராக வந்து ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் த சுச்சுவேஷனுக்கு வந்து பிரைட்னஸ் நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். AOD சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. 100+ வாட்ச் ஃபேஸஸ் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் நாய்ஸ் ஃபிட் ஆப் வழியாக வந்து வாட்ச் ஃபேஸஸ்மே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே நல்லா ஷார்ப்பாக இருக்குது, பிளாக்ஸ்லாமே வந்து நல்லா பியூராக இருக்குது, கலர்ஸ்மே வந்து நல்லா ரிச்சாக எடுத்து கொடுக்கு. ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட்டுக்கு வந்து இவங்க 2.5D கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் டிஸ்பிளே வந்து இது வரைக்கும் ஸ்க்ராட்ச் ஆகலை, பட் இருந்தாலுமே வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு யூஸ் பண்ணும்போது ஸ்க்ராச்சஸ்லேருந்து வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா ப்ளூடூத் 5.3 பவர் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் ரூம்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கனெக்டிவிட்டி இஷ்யூ எதுவுமே வந்து நான் ஃபேஸ் பண்ணல. முக்கியமாக வந்து கால்ஸ்லாம் பேசும்போது அதில் வந்து எந்த ஒரு லேட்டன்சி இஷ்யூமே வந்து நான் ஃபேஸ் பண்ணல. பட் என்ன அப்படின்னா மைக்கோட குவாலிட்டி நல்லா இருக்குது, நம்ம பேசுகிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா கிளியராக இருக்குது. ஸ்பீக்கர் மட்டுமே வந்து நம்ம கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பேசினா தான் வந்து நமக்கு கேட்குற மாதிரி இருக்கும். ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து ரொம்ப லவுடாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லவுட்னஸ் வந்து மினிமலாக இருக்குது. வாட்ச்லேயே 10 காண்டாக்ட் வரைக்கும் சேவ் பண்ணிக்கலாம். வரக்கூடிய இன்கமிங் கால் வந்து நீங்கள் வாட்ச்லேருந்து வந்து மியூட் பண்ணிக்கலாம். அண்ட் பேட்டரி பேக்கப்னு பார்த்தோன்னா நாய்ஸ்லேருந்து அப் டு 7 days வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. பட் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு 3-5 days வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபோனோட கம்ப்ளீட்டாக வந்து கண்டினியூஸாக பேர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 2-3 days வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். AOD கண்டினியூஸாக ஆனில் இருக்குது, ப்ளூடூத் காலிங்குமே வந்து நீங்கள் ஹெவியாக பேசுகிறீங்க அப்படின்னா பேட்டரி பேக்கப் வந்து கொஞ்சம் கம்மியாகும். பட் நார்மல் யூசேஜில் நீங்கள் அதை ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு டேட்டா சிங்க் பண்ணுறதுக்கு மட்டும் வந்து அப்பப்போ ஃபோனோட சிங்க் பண்ணிவிட்டு நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபோனோட பேர் பண்ணியிருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு நல்ல பேட்டரி வந்து ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் ஃபோனோட பேர் பண்ணியிருக்கப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷனுமே வந்து அப்பப்போ வந்துட்டுருக்கும். வாட்ச்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம், பட் ரிப்ளை பண்ண முடியாது. ஹெல்த் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது வாட்ச்லேயே வந்து ஹார்ட் ரேட், SpO2 அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஹார்ட் ரேட் வந்து நார்மலாக டேபிள் மேலே வச்சு மெஷர் பண்ணால் மெஷர் ஆக மாட்டேங்குது, ப்ராப்பராக கையில் வியர் பண்ணி மெஷர் பண்ணால் வந்து மெஷர் ஆகுது. அண்ட் சாம்சங் வாட்ச் 4 மாதிரி டிவைசஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போதுமே வந்து ஹார்ட் ரேட் வேல்யூஸ்மே வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது. பட் ஸ்டில் இதெல்லாமே வந்து ஒரு மெடிக்கல் கிரேட் எக்யூப்மெண்ட் கிடையாது, ரஃப் ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு வந்து நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்லீப் ட்ராக்கிங்குமே வந்து ப்ராப்பராக இருக்குது, எப்போ நம்ம தூங்க போயிருக்கோம், மார்னிங் எப்போ முடித்தோம், இந்த டேட்டாவுமே வந்து டீசெண்டாக வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஸ்லீப் குவாலிட்டி ஸ்கோருமே வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தட் அடுத்த நாள் வந்து இன்னும் பெட்டராக தூங்குறதுக்கு வந்து அந்த ஸ்லீப் குவாலிட்டி ஸ்கோர் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் பெட்டராக வந்து ஸ்லீப் ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நாய்ஸ் ஃபிட் ஆப்பில் REM வந்து மறக்காமல் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எனபிள் பண்ணோம் அப்படின்னா பெட்டர் ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்கும். அண்ட் டே டைமில் வந்து ஸ்லீப் ட்ராக் பண்ணாது, நைட் டைமில் மட்டும்தான் வந்து ஸ்லீப் ட்ராக் பண்ணும். இந்த வாட்ச் நல்லா பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த வாட்சஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆப்பில் வந்து ஐடில் அலர்ட் சப்போர்ட் இருக்குது, வாட்டர் ரிமைண்டர், ஹேண்ட் வாஷ் ரிமைண்டர் எல்லாமே வந்து எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு. நாய்ஸ் ஃபிட் ஆப் நம்ம ஏற்கனவே வந்து நிறைய வாட்ச் வீடியோஸ்லேயே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸையுமே வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அவங்க கூடயுமே வந்து நம்ம ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் வந்து ஆப்லேயுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் பொறுத்த
வரைக்குமே வந்து 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த வாட்ச் வந்து பழைய வாட்ச் வேவோட வருது. வாக்கிங்லாம் போகிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீட்டெயிலான டேட்டா வந்து இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நாய்ஸ்லேயே வந்து ஒரு சில வாட்சஸ் வந்து புது வாட்ச் வேவோட வரும். பட்ஜெட்டில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மொத்தமாக வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் வாட்ச் வேவோட கொண்டு வருவாங்க. பழைய வாட்ச் வே வந்து இப்போ இந்த வாட்சில் நம்ம பார்த்துட்ருக்கோம். பழைய வாட்சில் ஐகான் சைஸ்லாம் கொஞ்சம் மினிமலாக இருக்கும், பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். புது வாட்ச் வேயில் ஐகான் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் புது வாட்ச் வேயில் வந்து கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் இருக்கும், பழைய வாட்ச் வேயில் கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் இருக்காது. பட் என்ன அப்படின்னா, புது வாட்ச் வேயில் வந்து நம்ம ஆக்டிவிட்டி எதாவது பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து வாட்சில் பார்க்க முடியாது. பழைய வாட்ச் வேயில் வந்து ஆக்டிவிட்டி ரெக்கார்ட்ஸ் நம்ம வாட்சில் பார்த்துக்கலாம். அண்ட் அவங்க ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய டேட்டாவுமே வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும் பழைய வாட்ச் வேயில். அண்ட் நாய்ஸ் ஓஎஸ்லேயுமே வந்து ஒரு சில ஸ்மார்ட் வாட்சஸ் வார்டெக்ஸ் ப்ளஸ் மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸ்மே வந்து நம்ம பட்ஜெட்டில் பார்த்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், மொத்தமாக வந்து பட்ஜெட்டில் 3 வாட்ச் வேயோட தான் வருது. ஆரிஜின் வாட்ச்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம், அதை பற்றி செப்பரேட் வீடியோ நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம், அது மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டெப் ட்ராக்கிங் பொறுத்த வரைக்கும் அக்யூரேசி வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அபோவ் 90% இருக்குது. நார்மலாக நம்ம கையில் வியர் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே சுற்றினாலுமே வந்து ஃபால்ஸாக வந்து கேல்குலேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுவுமே வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. பட் பட்ஜெட் வாட்சஸ்லாமே வந்து நம்ம நார்மலாக கையில் வியர் பண்ணிட்டு பல் விளக்குனாலே வந்து ஸ்டெப் எல்லாமே வந்து எகிரிடும் எங்கேயும். அந்த ஃபால்ஸ் ஸ்டெப்ஸை வந்து இதுவும் கேல்குலேட் பண்ணுவோம், சுத்தமாக வந்து அந்த மாதிரி கேல்குலேஷனே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரீமியம் வாட்சஸ்லேயே வந்து பஸ்ஸில் போகிறப்போ பைக்கில் போகிறப்போ வந்து ஸ்டெப் வந்து கேல்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். பட் எங்கே நீங்கள் வந்து உங்களுக்கு அக்யூரேசி பெட்டராக இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு வாக் வந்து நீங்கள் இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் வந்து நீங்கள் முடிச்சுட்டு பார்க்கும்போது அக்யூரேசி வந்து பெட்டராக இருக்கும். பட் நார்மலாக கையில் வியர் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டுருக்கோம் அப்படின்னா அக்யூரேசி வந்து கண்டிப்பாக மிஸ்மேட்ச் இருக்கும். இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ட்ராக் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் ஓகே, இல்லை பேசிக்காக வந்து வாக்கிங் மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஸ்டெப் ட்ராக் பண்ணுறதுக்கு டைம் பேஸ் பண்ண கேல்குலேஷன்லாம் நீங்கள் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். பட் இது வந்து ஒரு பியூர் ஆக்டிவிட்டி ட்ராக்கர் கிடையாது. பட் ஸ்டெப் அக்யூரசி மாதிரி விஷயத்தில் வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த வாட்ச் வந்து 2999 இன்ட்ரோடக்டரி ப்ரைஸாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் அமேசான் அண்ட் நாய்ஸோட ஓன் வெப்சைட்டில் வந்து இந்த வாட்ச் அவைலபிளாக இருக்க போது, லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்பட்டுன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வாட்ச் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே வந்து நீங்கள் நாய்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் 80 ரீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு எமர்ஜென்சி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்கமிங் சேல் வரைக்கும் கூட வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சேல் டைமில் வந்து நாய்ஸ் ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாமே வந்து மேசிவான ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். சேல் டைமில் நாய்ஸ் ஸ்மார்ட் வாட்சஸ்லேயே வந்து செப்பரேட் வீடியோஸுமே வந்து நம்ம சேனலில் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோஸுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை வந்து மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி சேல் டைமில் எந்த ஒரு முக்கியமான வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.